ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த சாப்டர் வந்து ப்ரீவியஸ் சாப்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸோட கண்டினியூஷன். ஸோ சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர் அண்ட் இதுக்கு ப்ரீவியஸாக இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ் இந்த ரெண்டு சாப்டரும் கம்பைன் ஆனது தான் ஸ்டேட் போர்ட் புக்கில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இந்த ரெண்டு சாப்டர் கம்பைன் ஆனதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பொட்டென்ஷியல் அண்ட் செகண்ட் ஒன் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு சார்ஜுக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் ஒரு சிஸ்டம்க்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் த சிஸ்டம் அண்ட் ஒர்க் எப்படி பார்க்கணுன்றது பார்ப்போம். அண்ட் அதை வச்சு ஈக்கி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அண்ட் தென் டைபோல் ஃபார் ஆக்சியல் அண்ட் ஈக்வட்டோரியல் லைன் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு டைபோல எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டார்க் அண்ட் ஒர்க் அண்ட் அதோட கண்டிஷன் அண்ட் ஷார்ட் ஃபார்ம்ஸ் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் செகண்ட் பார்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸில் பேசிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், காம்பினேஷனில் சீரீஸ் பேரலல், சீரீஸ் பேரலில் ஷார்ட் மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் வந்து காமன் பொட்டென்ஷியல். ஸோ காமன் பொட்டென்ஷியல் வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு கேஸாக கேட்பாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த சாப்டரை பற்றி சொல்லணுன்னா நிறைய டெரிவேஷன்ஸ் அண்ட் தியரி இருக்கும். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட், ஜேஇ, ஐகேர், அமிர்தா, எஸ்ஆர்எம், இங்கே எது எடுத்தாலும் இவ்வளோ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக அதோட ஃபார்முலாஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மெயினாக தெரிஞ்சிருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அண்ட் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபார்மட்ஸ் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ இட் டீல்ஸ் வித் சார்ஜஸ். ஆல்ரெடி சார்ஜஸ் வச்சு ரெண்டு முக்கியமான ஃபார்முலா பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்கலாம். E இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q பை ஆர் ஸ்கொயர். அண்ட் தர் இஸ் எ ரிலேஷன் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு QE. ஓகே, ஸோ எகெயின் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்ன்றதும் சார்ஜோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு மூவ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் பிளேட் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜஸ், யூ கால் இட் அஸ் ஹை பொட்டென்ஷியல். அண்ட் இங்கே நெகட்டிவ் பிளேட், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, லோ பொட்டென்ஷியல். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு போகுது, தட் இஸ் ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியலுக்கு ட்ரிஃப்ட் ஆகும். அதே நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகும். ஸோ அப்போ இந்த சார்ஜஸ் மூவ் ஆகுறதுக்கு கண்டிப்பாக ஒரே எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை தான் வி கால் இட் அஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா V இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q பை ஆர். ஓகே, ஸோ இதுதான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா. அப்போது இங்கே பாருங்கள், தேர் இஸ் எ ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் வி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல ஆர் ஸ்கொயர் இருக்குது, அதே பொட்டென்ஷியலாக ஆர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்னு எழுதலாம். ஸோ இதை வச்சு தான் இன்னொரு ஃபார்முலா டிரைவ் ஆகிருக்கும். தட் இஸ் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர். தட் யூ கால் இட் அஸ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். தட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை ஈக்குவேஷனாக கொடுத்துருவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். ஒன்ஸ் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வச்சு தான் சார்ஜஸ் மூவ் ஆகும்போது அதோட நெட் எனர்ஜி அண்ட் ஒர்க் டன் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம். ஸோ ஒரு சிஸ்டம்க்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி எழுதணும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் யூ ஹேவ் சார்ஜ் கியூ அண்ட் இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ ரெப்ரஸன்டேஷன் வி எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ ஆல்ரெடி எழுதுனதான் தட் இஸ் 1/4πε0 கியூ பை ஆர். ஓகே, சப்போஸ் எனக்கு ஒரு சார்ஜுக்கு பதிலாக ரெண்டு சார்ஜ் இருக்குது, Q1 அண்ட் Q2, செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ரிப்பர்ஷனும் இருக்கும். ஸோ டியூ டு த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பர்ஷன் கண்டிப்பாக அது மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவையில்ல, அந்த எனர்ஜியை யூ கால் இட் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, ரெப்ரஸன்டேஷன் யூ. ஸோ அப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் நம்ம வீனு சொல்லுவோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியை, தட் இஸ் எனர்ஜியை நம்ம யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2 பை ஆர். ஸோ இங்கே ரெண்டு சார்ஜ் வரும். ஓகே, சப்போஸ் இன்னொரு சிஸ்டம் எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் யூ ஹாவ் அ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், சைட்ஸ் வந்து சேம். ஸோ 3 சார்ஜஸ் இருக்குது, Q1 Q2 Q3. இங்கே எப்படி கேட்பாங்கன்னா இங்கேயும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷனால சிஸ்டம் ரெஸ்ட்ல இருக்கலாம்.
ஸோ அப்போ இங்கே ரெண்டு விதமாக பொட்டென்ஷியல் எனர்ஜி எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் த சிஸ்டம். ஸோ டோட்டலாக இந்த சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க. ஓகே, இப்போ டோட்டலாக எத்தனை காம்பினேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ Q1 Q2 இருக்குது, நெக்ஸ்ட் ஒன் Q2 Q3, லாஸ்ட் Q3 Q1. ஓகே, ஸோ இதை எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிட்வீன் Q1 அண்ட் Q2, தட் இஸ் 1/4πε0 Q1 Q2 பை ஆர். ஸோ எகெயின் ப்ளஸ் போட்டு 1/4πε0 எழுதுவோம். ஸோ எல்லாத்துக்குமே 1/4πε0 இஸ் காமன். ஸோ அது காமனாக எடுத்துடலாம். அப்போ Q1 Q2 பை ஆர் எழுதியாச்சு. அடுத்து Q2 Q3 பை ஆர். ஸோ Q2 Q3 பை ஆர் அண்ட் லாஸ்ட் ஒன் ப்ளஸ் Q3 Q1 பை ஆர். ஓகே, ஸோ இது பொட்டென்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பை த சிஸ்டம். சப்போஸ் இப்படி கேட்பாங்க, தஸ் வாட் இஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பை சார்ஜ் Q1? Q1 மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்பாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் சிஸ்டம் எழுதலாம், தட் இஸ் Q1 Q2க்கு நடுவில் நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி Q1 Q3க்கு நடுவுலையும் ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பை சார்ஜ் Q1 ஈக்குவல் டு அகெயின் 1/4πε0 நமக்கு காமன், பேலன்ஸ் Q1 Q2 பை ஆர் அண்ட் செகண்ட் ஒன் இங்கே Q1 Q3 பை ஆர். ஓகே, ஸோ அப்போ எதுக்கு இந்த மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் த சிஸ்டம் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சார்ஜ் எழுதுறோன்னா, இப்போ திடீர்னு கேட்பாங்க, இப்போ இந்த சிஸ்டமில் இந்த சார்ஜ் Q1 வந்து இந்த இடத்துலேருந்து இன்ஃபினிட்டுக்கு போயிடுச்சு, அப்போ இதோட ஒர்க் என்னன்னு கேட்பாங்க. அப்போ இனிஷியலாக இந்த இடத்துல தானே இருந்துச்சு, ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இனிஷியல் எனர்ஜி இதுதான். ஸோ இது இன்ஃபினிட்டுக்கு போயிடுச்சுன்னா ஃபைனல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். அப்போ அதை வச்சு ஒர்க் கண்டுபிடிக்கலாம். என்னென்னா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. அப்போ ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு த எனர்ஜி ஃபார் த சிஸ்டம் எழுத நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் ஈக்விபோடென்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்விபோடென்ஷியல் சர்ஃபேஸ்னால் த சர்ஃபேஸ் அட் விச் பொட்டென்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு இடத்துல பொட்டென்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்விபோடென்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த மாதிரி இடத்துல நடக்கும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற எல்லா இடத்துலையுமே நமக்கு பொட்டென்ஷியல் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர், நமக்கு யூனிஃபார்மாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, எனக்கு யூனிஃபார்மாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது, பேரலலாக இருக்குது. ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக நமக்கு பொட்டென்ஷியல் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக தான் பொட்டென்ஷியல் இருக்கும். அப்போ இந்த லைன் எடுக்கிறோன்னா, இந்த லைனில் பொட்டென்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லைனுக்கு பேர் ஈக்விபோட்டென்ஷியல் லைன். அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸில் பொட்டென்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்விபோட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். நீங்கள் டயக்ராம் பாருங்கள், நமக்கு ஒரு பாசிட்டிவ் பிளேட் இருக்குது, ஒரு நெகட்டிவ் பிளேட் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும், நமக்கு ஃப்ரம் பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட் எலக்ட்ரிக் ஃபீல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு க்ரீன் கலர் லைன் போகுது இல்லையா, ஸோ அதுதான் ஈக்விபோட்டென்ஷியல் லைன். ஸோ அப்போ இந்த லைனில் வந்து பொட்டென்ஷியல் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், இந்த லைனில் ஃபுல்லாக நமக்கு 15 வோல்ட் தான் இருக்குது, அடுத்த லைனில் ஃபுல்லாக நமக்கு 10 வோல்ட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த லைனில் பொட்டென்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ பாயிண்ட் சார்ஜஸ்க்கும். லெட் அஸ் கன்சிடர், இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவேவாக போகும். ஸோ எவேவாக நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக தான் பொட்டென்ஷியல் இருக்கும். அப்போ எப்படி வரைவோன்னா, இங்கே இந்த லைன் போகுதா, ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக இங்கே பொட்டென்ஷியல், இங்கே இதுக்கு பர்பெண்டிகுலராக பொட்டென்ஷியல், இங்கே பர்பெண்டிகுலராக பொட்டென்ஷியல். ஸோ அப்போ எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்லையும் பர்பெண்டிகுலராக பொட்டென்ஷியல் இருக்குது. அப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக கிடைக்குது. அப்போது இந்த சர்க்கிளில் எந்த பாயிண்ட்டில் பார்த்தாலும் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த சர்க்கிளில் ஃபுல்லாக நமக்கு பொட்டென்ஷியல் வந்து 30 வோல்ட். அதுமாதிரி வெளியில் இருக்க இந்த சர்க்கிள் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம பொட்டென்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா 10 வோல்ட் தான் இருக்கும். ஸோ அப்போது இதில் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் கேட்பாங்க, ரொம்ப ஃபேமஸான க்வெஸ்சன். ஸோ நீட் ஜெயி நிறைய காம்பிட்டிவ் எக்ஸாம்க்கு இது கேட்டிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, லெட் அஸ் கன்சிடர், நமக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல் போயிட்டுருக்கு, அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் நமக்கு ஈக்விபோட்டென்ஷியல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கிளில் ஒரு இடத்துல நான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சுருக்கேன். அந்த டெஸ்ட் சார்ஜை அலாங் த சர்க்கிள் நான் அதை ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அலாங் த சர்க்கிள் நான் வந்து இதை கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ இது பண்ண ஒர்க் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, தட் இஸ் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ பட் இங்கே ஒரு சர்க்கிளில் சுற்றுதான், அப்போ சர்க்கிளில் சுற்றுது அப்படின்னா அந்த இடத்துல பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். இங்கே பாருங்களேன், இந்த அவுட்டர் லேயரில் வோல்டேஜ் வந்து 10 வோல்ட், இந்த இடத்துல இருக்கும்போது 10 வோல்ட்டு தான், இங்கே இருக்கும்போது 10 வோல்ட்டு தான், ரிட்டர்ன் வந்தாலும் 10 வோல்ட்டு தான். அப்போ பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படி பொட்டென்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கோஸ் டு ஜீரோ.
பொட்டேஷியல் டிஃப்ரென்ஸ் ஜீரோவாயிருந்தா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கும் வந்து ஜீரோவாயிரும். அப்போ ஒரு ஈக்விபோடேஷியல் சர்ஃபேஸில் நம்ம ஒரு சார்ஜை வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே அதோட ஒர்க் வந்து ஜீரோவாக இருக்கும். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே அடிக்கடி கேட்குறது. நெக்ஸ்ட் டாபிக், எலக்ட்ரிக் பொட்டேஷியல் ஆஃப் அ டைபோல் அலாங் ஆக்சியல் அண்ட் ஈக்வட்டோரியல் லைன். ஆல்ரெடி டைபோல் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 2a எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஆக்சியல் அண்ட் ஈக்வட்டோரியல்ன்றது என்னென்னா, ஆக்சியல்ன்றது அலாங் த பாத் அண்ட் ஈக்வட்டோரியல்ன்றது பர்பெண்டிகுலராக பார்க்குறது. ஸோ நமக்கு ஒரு டைபோல் இருக்குது, அதோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸை நம்ம r எடுத்துக்கலாம். அதுக்கு அலாங்கான பாத்தில் நம்ம வந்து பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சோன்னா அது வி ஆக்சியல். ஓகே, அப்போ வி ஆக்சியலுக்கு நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருப்போம். ஒரு ஃபைனல் ஃபார்முலா சொல்கிறேன். வி ஆக்சியல் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 p/r². ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேருந்து பர்பெண்டிகுலராக ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறோம் விச் இஸ் ஸ்மால் r. இந்த இடத்துல யூ ஹவ் டு ஃபைண்ட் த பொட்டென்ஷியல். அதை வந்து வி ஈக்வட்டோரியல்னு சொல்லுவோம். இதுக்கும் டிரைவ் பண்ணியிருப்போம். டிரைவ் பண்ணால் ஃபைனல் ஃபார்முலா வி ஈக்வட்டோரியல் வில் கோ டு 0. ஸோ அப்போது ஒரு டைபோலுக்கு அலாங் த பாத் தட் இஸ் ஆக்சியல் லைனில் மட்டும்தான் நமக்கு பொட்டென்ஷியல் இருக்கும், பர்பெண்டிகுலராக பொட்டென்ஷியல் இருக்காது. நெக்ஸ்ட் டாபிக், டைபோலோட கண்டினியூஷன் தான். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைபோலில் வைக்கும் போது இட் எக்ஸ்பீரியன்ஸ் த டார்க் அண்ட் ஒர்க் வந்து நடக்கும், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்துடலாம், ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதில் நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சோன்னா எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அலாங்காக போக ட்ரை பண்ணும். அதே நம்ம நெகட்டிவ் சார்ஜை வச்சோம் அப்படின்னா அது ஆப்போசிட்டாக போக தான் ட்ரை பண்ணும். அண்ட் டைபோலில் நமக்கு ரெண்டு சார்ஜஸ்மே இருக்குது, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அலாங்காக போக ட்ரை பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் ஆப்போசிட்டாக போக ட்ரை பண்ணும். அப்போ ரெண்டு டைரக்ஷனுமே ஃபோர்ஸ் இருக்குது அண்ட் அந்த ஃபோர்ஸோட வேல்யூ சேமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூஇ. இங்கே ஈன்றது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் கியூன்றது சார்ஜ், ரெண்டுத்துக்குமே சேம் சார்ஜ் தான் இருக்கும். அப்போ ரெண்டு சைடுமே சேம் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்போ சேம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அந்த டைபோல் அப்படியே டில்ட் ஆகும். ஸோ இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த டார்க். ஸோ அந்த டார்க்கை நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம், ஃபைனல் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு பி க்ராஸ் இ, தட் இஸ் பிஇ சைன் தீட்டா. ஓகேவா, ஸோ இதுதான் டார்க்கோட ஃபார்முலா. அப்போ இது மூவ் ஆகுதுன்னா இட் இஸ் டூயிங் சம் ஒர்க். அந்த ஒர்க் வந்து இந்த கேஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ இங்கே ஒர்க் டன்னு கேட்கலாம், இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜினும் கேட்கலாம். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா பிஇ இன்டு காஸ் தீட்டா 1. இங்கே தீட்டா 1ன்றது இனிஷியல் ஆங்கிள், மைனஸ் காஸ் தீட்டா 2. தீட்டா 2ன்றது ஃபைனல் ஆங்கிள். ஓகே, ஸோ இதை வச்சு ஒர்க் டன் ஆர் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் த சிஸ்டம் கண்டுபிடிச்சிடலாம். இஸ் இட் ஓகே? ஸோ பட் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியல் ஆங்கிள் ஃபைனல் ஆங்கிள் சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ தீட்டா 1 வந்து 60 டிகிரி, தீட்டா 2 வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் பிளாங்காக ஒரு டைபோல எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சேன், அது 60 டிகிரிக்கு டில்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபைனல் ஆங்கிள் மட்டும் தான் தருவாங்க. அப்படி ஃபைனல் ஆங்கிள் மட்டும் தந்திருந்தாங்கன்னா டிஃபால்ட்டாக இனிஷியல் ஆங்கிளை நம்ம 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு டைபோலில் பர்பெண்டிகுலர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ தீட்டா 1 இஸ் 90 டிகிரி. அப்போ இங்கே காஸ் 90 என்ன ஆயிரும், 0 ஆயிருமா? இப்போ பேலன்ஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு யூ இஸ் ஈக்குவல் டு பிஇ மைனஸ் காஸ் தீட்டா வரும். ஏன்னா இது வந்து 0 ஆயிருச்சு, அப்போ மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம். இப்போ மைனஸ் காஸ் தீட்டா, இஸ் இட் ஓகே? ஸோ இதுதான் ஃபைனல் ஃபார்ம்லாம். ஸோ இதை வச்சு எப்போ இந்த சிஸ்டம் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எனர்ஜியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் ஆஃப் காஸ் தீட்டா. ஓகே, லெட் அஸ் கன்சிடர். இப்போ இந்த தீட்டாவை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன், விச் இஸ் தீட்டா 2. ஸோ இப்போ இந்த தீட்டா வந்து 0 டிகிரியில் இருக்குது, தட் இஸ் எனக்கு இனிஷியலாக 90 டிகிரிலேருந்து 0 டிகிரினா பேர்லலாம் நமக்கு அலைன் ஆயிடுச்சு. அப்படி பேர்லலாம் அலைன் ஆயிடுச்சுன்னா தீட்டா வந்து 0 டிகிரி. அப்போ காஸ் 0 என்னது 1. அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு சொல்லுவோம். அப்போது மைனஸ் இருக்குன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து மினிமமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து மினிமம்னு சொல்லுவோம். ஆரல்ஸ் இன்னொரு வேர்ட்ஸில் சொல்லணும்னா யூ கால் இட் ஆஸ் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். இதை வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். சப்போஸ் எனக்கு இப்போ தீட்டா வந்து 180 டிகிரியில் இருக்குது, தட் மீன்ஸ் ஆன்டி பேரலல். இப்படி இருந்தது ஆப்போசிட்டாக இதாகிடுச்சு. அப்போது தீட்டா வந்துட்டு 180 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் 180 என்ன மைனஸ் 1ஆ? இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு யூ இஸ் ஈக்குவல் டு பி. ஓகே, அப்போ நமக்கு பாசிட்டிவ்லாம் இருக்குது. அப்போ பாசிட்டிவ்லாம் இருந்துச்சு அப்படின்னா
நமக்கு எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா யூ கால் இட் அஸ் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். இட் ஓகே. ஸோ இதுதான் டார்க் அண்ட் ஒர்க் டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக, கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் த எலக்ட்ரிக் சார்ஜ். நிறைய டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் நமக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி பேசிக் ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துடலாம். தட் இஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு சிவி. தட் கியூ இஸ் அ சார்ஜ், சி இஸ் அ கெப்பாசிட்டர், வி இஸ் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ஒரு கெப்பாசிட்டர்ன்றது ஒரு காம்பனண்ட். அதுக்குள்ளே இருக்கிற சைஸ், ஷேப், மெட்டீரியல், மீடியம் இதெல்லாம் பொறுத்து தான் கெப்பாசிட்டர் வந்து மாறும். பட் அதில் கொடுக்குற சார்ஜஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வி. இப்போ கெப்பாசிட்டர்ன்றது ஒரு காம்பனண்ட், அதில் கொடுக்குற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பொறுத்து தான் நமக்கு சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் பார்க்கலாம். ஜென்ரலாக நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் இருக்குது. பட் அதிகமாக ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். லெட் அஸ் கன்சிடர் ஒரு பாசிட்டிவ் பிளேட், ஒரு நெகட்டிவ் பிளேட் இருக்குது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. அப்போ கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் ஏ. ஏன்றது ஏரியா ஆஃப் த பிளேட், டி இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். ஸோ இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் இன் ஏர் மீடியம். தட் இஸ் பிட்வீனில் இருக்க மீடியம் வந்து ஏர் மீடியமாக இருந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் எனக்கு ஏர் இல்லாமல் வேற ஏதாவது மீடியம் வச்சுட்டாங்க, லைக் ஆயிலோ அந்த மாதிரி ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சுட்டாங்க. ஸோ அப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே ஒன்று இருக்கும். அப்போ ஃபார்முலா நமக்கு எப்படி மாறும்னா கெப்பாசிட்டன்ஸ் இன் அ மீடியம் இஸ் ஈக்குவல் டு கே, வேர் கே இஸ் அ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், எப்சிலான் நாட் ஏ பை டி. ஸோ இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் இன் அ மீடியம். ஸோ அதை தாண்டி நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிலிண்ட்ரிக்கல், இது பெருசாக வந்ததே இல்லை. ஸோ சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும், அதுக்குன்னு லென்த் அண்ட் இதுக்குள்ளே இருக்க இன்னர் ரேடியஸை வந்து நம்ம ஏன்னு சொல்வோம், அவுட்டர் ரேடியஸை வந்து பின்னு சொல்வோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த இதுதான் ஃபார்முலா. பட் இந்த ஃபார்முலா நம்ம பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர், இந்த ஷேப் ஆஃப் ஸ்பியர்லேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரேடியஸ் ஆர் இருக்கும். அப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு 4πε0R. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். பட் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் தான். அதை தாண்டி ரொம்ப ரேராக வர்றது நமக்கு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர் ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். அடுத்து ஒரு முக்கியமான டாபிக், தட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ டோட்டலாக இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீரீஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பேரலல். இப்போ சீரீஸ் பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் 2 கெப்பாசிட்டன்ஸ் C1 அண்ட் C2 கனெக்டட் அண்ட் சீரீஸ். அதில் ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இப்படி தான் நமக்கு சார்ஜஸ் வரும். ஸோ இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும், ஒன்று வந்து சார்ஜ், இன்னொன்று பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ C1 பாஸ் ஆகிற சார்ஜ் தான் நமக்கு C2 பாஸ் ஆகும். இப்போ சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். அப்போ எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அக்ராஸ் C1 பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம V1 சொல்லுவோம், அதே C2 நம்ம V2 சொல்லுவோம். அப்போ நீங்கள் எப்படி டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னா தட் இஸ் V இஸ் ஈக்குவல் டு V1 + V2, இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபைனல் ஃபார்முலா கொண்டு வந்திருப்பீங்க. தட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ். ஃபைனல் ஃபார்முலா 1/CS இஸ் ஈக்குவல் டு 1/C1 + 1/C2. ஸோ நமக்கு டிரைவ் ஆனால் இந்த ஃபைனல் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அப்போ இதிலிருந்து கண்டிஷன்ஸ் எப்படி கேட்பாங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து சம்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனல் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருச்சு ஃப்ரம் த ஸ்கூல் புக் இட்செல்ஃப். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னா 2 ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது C1 and C2 ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லுவாங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். தட் இஸ் 1/CS இஸ் ஈக்குவல் டு 1/C + 1/C. ஸோ 1 + 1 என்ன ஆயிரும், 2 ஆயிரும். அப்போ 2/C. அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா CS இஸ் ஈக்குவல் டு C/2. அப்போ 2 ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ்னா இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் 3 ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ்னா C/3 வரும். N ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ்னா C/N. இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஷார்ட் மெத்தட். இதே செகண்ட் மெத்தட் என்னென்னா, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய சம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. என்ன கேட்பாங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு V1 என்ன, V2 என்ன கேட்பாங்க. அப்போ ஒரிஜினல் மெத்தட் என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி கண்டுபிடிப்போம். அதை வச்சு நெட் சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு CV வச்சு Q நம்ம கண்டுபிடிப்போம். எகெயின் இந்த ஃபார்முலா வச்சு V1 V2 கண்டுபிடிப்போம். பட் இது நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கும். அதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் மெத்தட் நம்ம யோசிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா V1 V2 கண்டுபிடிக்கிறதுக்கு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணிப்போங்க. ஸோ V1 ஃபார்முலா வந்து C2/C1 + C2 × V. அண்ட் அதே மாதிரி V2 ஃபார்முலா இருக்குது, V2 இஸ் ஈக்குவல் டு C1/C1 + C2 × V. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது நிறைய சம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் காம்பினேஷன் பேரலல். ஸோ ரெண்டு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம், C1 அண்ட் C2. அது பேரலலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு கீழே ஒரு பேட்டரி இருக்குது ஆஃப் வோல்டேஜ் V வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ரைட். ஸோ இது வந்து பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ், வோல்டேஜ் V இருக்குது. ஸோ எகெயின் இங்கேயும் நம்ம சார்ஜ் அண்ட் பொட்டேஷியல் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பேட்டரியிலேருந்து எனக்கு சார்ஜஸ் வந்து வெளியே வருது. ஸோ இங்கே ஜங்ஷன் பார்த்தோன்னே கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து ஸ்பிட் ஆகும். ஸோ அப்போ கெப்பாசிட்டர் C1 பாஸ் ஆகிற சார்ஜ் வந்து Q1, அதே C2 பாஸ் ஆகிற சார்ஜ் வந்து Q2. ஓகே, அப்போ சார்ஜ் மாறுது, சார்ஜ் மாறிடுச்சு, அப்போது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். அப்போ C1 இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பேட்டரியோட வோல்டேஜ் V தான் இருக்கும். அதே மாதிரி C2 பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் வோல்டேஜ் வந்து V தான் இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா என்னென்னா, இந்த சார்ஜ் கியூ தான் வந்துட்டு நம்ம Q1 + Q2 ஸ்பிட் ஆயிருக்கு. எகெயின் Q = CV வச்சு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஃபார்முலா கிடைக்கும். தட் இஸ் CP = C1 + C2. ஸோ கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலலோட ஃபார்முலா இதுதான். சிங்கிள் கண்டிஷன் வந்து கேட்பாங்க. லெட் அஸ் கன்சிடர் 2 ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ C1 C2 ரெண்டுமே ஈக்குவல், தட் இஸ் C ன்றாங்க. அப்போ C + C நமக்கு என்னவாக மாறிடும்னா 2C மாறிடும். ஸோ கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல், 2 ஐடென்டிக்கல்னா 2C, அதே 3 ஐடென்டிக்கல்னா 3C எடுத்துக்கலாம், சேம் திங். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் நமக்கு டைரக்டாக Q1 என்ன Q2 என்னன்னு கேட்பாங்க. எகெயின் அதே மாதிரி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் அதெல்லாம் கண்டுபிடிச்சி போடுறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதுக்கு பதிலாக இன்னொரு ஃபார்முலா எடுத்துக்கோங்க. என்ன ஃபார்முலானா, Q1 = C1 + C2 × Q. ஸோ சார்ஜ் Q1 கண்டுபிடிக்கிறதுக்கான டைரக்ட் ஃபார்முலா. அண்ட் அதே மாதிரி Q2 = C2 + C1 + C2 × Q. ஸோ இது வந்து செகண்ட் ஒன்னோட ஃபார்முலா. லாஸ்ட் டாபிக் காமன் பொட்டென்ஷியல் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்க கெப்பாசிட்டர் வந்து ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். இஃப் யூ வாண்ட் இங்கே பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் 2 ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் C1 and C2 தனித்தனியாக இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நான் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறேன். ஸோ அப்போது இதுக்கு சார்ஜ் பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் Q1 கொடுப்போம். அப்போ சார்ஜ் வந்து Q1 ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இங்கே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V2 இந்த சார்ஜ் வந்து Q2 ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதில் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா Q = CV யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டி கேட்குறாங்கன்னா ஃபார்முலா Q = ½ CV² யூஸ் பண்ணலாம், ஆரல்ஸ் Q² / 2C யூஸ் பண்ணலாம், ஆரல்ஸ் இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்குது ½ QV. ஸோ இந்த மூணில் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணலாம் டு ஃபைண்ட் த எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயினான கண்டிஷனுக்கு வரலாம். ஸோ இப்போ அதே கெப்பாசிட்டர் இருக்குது, C1 and C2 கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகி தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு வயரை வச்சு இதை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம். தட் மீன்ஸ் சார்ஜஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல், எது வரைக்கும்னா சேம் பொட்டென்ஷியல் வர வரைக்கும். ஸோ அப்போ ரெண்டு கெப்பாசிட்டர் நம்ம கனெக்ஷனில் கொடுத்தோன்னா சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகும் சேம் பொட்டென்ஷியல் வர வரைக்கும். இந்த சேம் பொட்டென்ஷியலை யூ கால் இட் அஸ் காமன் பொட்டென்ஷியல் வி. ஸோ அப்போ இந்த காமன் பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா, V = C1 V1 + C2 V2 / C1 + C2. ஓகே, அப்போ பொட்டென்ஷியல் மாறிடுச்சு. இனிஷியல் V1 V2 இருந்துச்சு, இப்போ VVயாக மாறிடுச்சு. அப்போ பொட்டென்ஷியல் மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக சார்ஜும் மாறி இருக்கும். இங்கே இருக்க சார்ஜை Q1 - எடுத்துக்கலாம் அண்ட் அதேமாதிரி இங்கே இருக்கிறது Q2 - எடுத்துக்கலாம். இந்த Q1 - and Q2 - கண்டுபிடிக்கிறதுக்கு எகெயின் இந்த ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் மெத்தட் சிக்கி பாயிண்ட். சம்டைம்ஸ் த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இல்லை சேஞ்ச் இன் எனர்ஜி கேட்பாங்க. அந்த டைமில் டிரைவ் பண்ணுறதுக்கு பதில் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் சேஞ்ச் இன் எனர்ஜின்னு சொல்லலாம், இல்லை சம்டைம்ஸ் லாஸ்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்படி லாஸ் கேட்டாங்க, அதுக்கான ஃபார்முலா ½ C1 C2 / C1 + C2 × V1 - V2² இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.